wire stretched between two rigid support vibrate with a fundamental mode of frequency. அப்போ ஒரு ஒயர் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 45 ஹெர்ட்ஸ். ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்ப ஸ்ட்ரெச்சு ஒயர். த மாஸ் ஆஃப் த ஒயர் இஸ் கிவன் ஆஸ் 3.5 × 10⁻²⁰ kg. ஓகே, அண்ட் இட்ஸ் லீனியர் மாஸ் டென்சிட்டி ஆல்ரெடி அவன் கொடுத்தான், அதை மியூன்னு வச்சுக்கலாமா? லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் கிவன் ஆஸ் 4 × 10⁻²⁰ kg/m. கரெக்டான யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. What is the speed of transverse wave? உனக்கு தெரியும், speed of transverse wave is root of T by F. இப்போ linear mass density இருக்கு, tension of the string அப்ப நம்ம கண்டுபிடிச்சாகும். சரி, அதுக்கு முன்னால வருவோம், length of the wire அது அடுத்தது, and the tension of the string. ஸ்பீடும் கேட்டிருக்கு, டென்ஷன் ஆஃப் த டென்ஷன் கேட்டாதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஸ்பீட் எப்படி வேண்டி இருக்குன்னு பார்ப்போம். இதுல சி என்னென்ன கொடுத்துருக்கேன்னு, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு, n ஈக்குவல் டு வி பை 2L தான் பேசிக் ஃபார்முலா ஃபார் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, லெங்த் கொடுத்துருக்கா இல்ல, மாஸ் கொடுத்துருக்கு, லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்கு, மாஸ் கொடுத்துருக்கா, அவ்வளவுதான், லெங்க் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் மாஸ் பர் லெங்க். அப்போ லெங்க் வில் பி ஈக்குவல் டு மாஸ் பை லீனியர் மாஸ் டென்சிட்டி. மாஸ் எவ்வளோடா கண்ணு, 3.5 × 10⁻², டிவைடட் பை லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் 4 × 10⁻². ஸோ length of the string is, இத நீ கால்குலேட் பண்ணேனா, the length of the string is 7/8 னு வந்துருடா, சரிதானா? 7 ஆல் 5 ஆல் கேன்சல் பண்ணு, 7/8 meters. இப்ப இந்த ஃபார்முலாக்குவா, v equal to 2 × n × l, 2 × frequency 45, length is 7/8, சரிதானா? அப்போ that will be equal to wavelength, velocity அப்ப நேரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வருது டாக்டர், இதை மல்டிப்ளை பண்ணு, 2 × 45 90 × 7/8, என்ன வருதுன்னு சொல்லுங்க, போடு போடு, இத போடு, 78 ஆ, புக் ஆன்சர் 78.75 வரணும், 4 × 10⁻². அப்ப டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 4 × 10⁻². கூட வச்சுக்கலாம், 0.7 × 78.7. அப்போ உனக்கு டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இதை நீ கால்குலேட் பண்ணா 248 நியூட்டன் வருதான்னு பாருங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்ற, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது, n ஈக்குவல் டு v/2L, இதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி சொன்னதுனால கொடுத்துருக்கான். இட் வைப்ரேட் வித் மோட் வித் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் மோட்ஸ்னே கொடுத்தான். இது ஒரு ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்கோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி v/2L, சரிதானே? அல்லன்னா நீ என்ன பண்ணணும்னா, லாம்டா கண்டுபிடிச்சும் போடலாம். ஏய், எப்படி நான் லாம்டா கண்டுபிடிப்பேன், எல்ல இருந்து லாம்டா எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை இதான லாம்டா, என்னது லாம்டா பை 2 = L. அப்ப லாம்டாவை நேராக கண்டுபிடிச்சிடலாம், 2 × L போட்டேன்னா லாம்டா கண்டுபிடிச்சிடலாம், அந்த மெத்தட்லையும் வரலாம். லாம்டா தெரியும், ஃப்ரீக்வன்சி தெரியும், அப்ப வெலாசிட்டி கண்டுபிடிச்சு, இந்த மெத்தட்லையும் போடலாம். புரியுதா பாரு, இது வந்து ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங், அதை மொத்த லெங்க் எல்னு வச்சுக்க, அதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியா இருந்துச்சுன்னா இதான ஃபார்முலா, மொத்த லெங்க் எல்லு
இது லாம்டா பை 2 தானே, ஒரு லூப் ஒரு லாம்டா பை 2 நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ரெண்டு லூப் சேர்ந்தா தாண்டா லாம்டா ஒரு லூப் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் நம்ம முடிச்சுட்டு வந்ததுதான் ஸ்ட்ரெச்சட் ஸ்ட்ரிங்கு ஆர்கன் பைப்ஸ் க்ளோஸ் ஓப்பன் எல்லாம் ஒரே மாடல் ஒன்று சரிதானே. வீட்டில் உட்காந்து திங்கிட் ஓவர் அண்ட் டூ, இது நான் ஒரு மெத்தட்ல போட்டிருக்கேன், இல்ல சார் நான் இந்த மெத்தட்ல தான் போடுவேன்னா தட் ஆல்சோ வில் பி கரெக்ட். லெங்க் கொடுத்துருக்கேன், 2L ஆல் மல்டிப்ளை பண்ணா வேவ் லெங்க் கிடைச்சிடும், ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சியும் வேவ் லெங்க்தே மல்டிப்ளை பண்ணா வெலாசிட்டி நேரா கிடைச்சிடும். இட்ஸ் அன் அனதர் மெத்தட்.